வணக்கம், நான் உங்கள் ரூபன். அகைன் இன்றைக்கி ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய தம்பியோ என்னோடய தங்கச்சியோ நான் பணம் தப்பு பண்ணக்கூடாது. அதாவது நான் 10th படித்தது ஒரு மார்க் எடுத்தேன், நான் 12th படித்தது வேறு ஒரு குரூப் படித்தேன், சம்மந்தமே இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன், இப்போ சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி யாருமே வந்து பண்ணாதீங்க. நீங்கள் 10th முடிக்கும் போது, அதாவது 10th பாஸோ ஃபெயிலோ, இத்தனை வேலை இருக்குது, இத்தனை படிப்பு இருக்குது, வேலையை விடுங்க ஓகேங்களா, படிப்பு இருக்குது. அந்த படிப்பு பற்றி நான் நீ பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஒரு 10 ஸ்டடீஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். அங்கே மொத்தம் நிறைய இருக்குது, ஆனால் வந்து மொத்தம் 20 இருக்குது ஓகேங்களா. 10th வந்து பாஸ் ஆனாலும் சரி பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் சரி பரவாயில்ல சொல்லிட்டு இந்த 20 இது குரூப்ஸ் இருக்குது, கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது, ஐடியல் ஸ்டடீஸ் இருக்குது, 3 இயர் கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க, 10th நான் ஃபெயில் ஆகிட்டேன், 10th பாஸ் ஆகிட்டேன், நான் 10th மார்க் கம்மியாக வாங்கிட்டேன், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் படிங்க. அதாவது உங்கள் வீட்டில் எதை சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் அதை சொல்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்டு இது பண்ணுறான், என் ஃப்ரெண்டு அது பண்ண போகிறான், என் ஃப்ரெண்டு இது பண்ண போகிறான், அதெல்லாம் வேணே வேணாம். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணுங்கள். 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்டில், நான் 10th முடிச்சுட்டு நான் இதை பண்ண போகிறேன் இல்லையா, 10th முடிச்சுன்னா ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிக்க போகிறேன், ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில். இப்போ நான் 10th படிச்சுட்டு என்னென்ன படிக்கலாம், அதாவது சில பேருக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்கும், ஃபீஸ் கட்ட முடியாது, ஸோ வந்து ரொம்ப 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துல வந்து அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது, ஸ்கூல் வந்து அதிகமாக படிக்க முடியாது, அதனால் வந்து ஷார்ட் டேர்ம் ஒரு 6 to 10 மந்த்து இல்லை 6 to 1 இயர் இல்லை 2 to 3 இயர் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்லாம் வந்து நான் எது இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பேருக்கு ஒரு கொஞ்சம் நேரம் நம்மளோட தம்பியோ நம்மளோட தங்கச்சியோ இல்லை உங்களோட பசங்களுக்கோ யாருக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி நம்புகிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் 3 இயர் கோர்ஸ் ஓகேங்களா. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்னா எல்லாருக்குமே தெரியும், டிப்ளமோ கோர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. நான் எல்லாத்தையும் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா வந்து நான் பெருசு பெருசாக சொன்னேன்னா அது ஆல்மோஸ்ட் போயிடும், ஒரு 15 to 20 மினிட்ஸ். 6 டைப்ஸ் இருக்குது. டிப்ளமோ இன்ஜினியரிங்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், இல்லை வந்து சிவில் இருக்கும், இல்லை நார்மலாக வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சம்திங் இதுவும் நான் படித்தேன், இப்போ தான் மறந்து போயிட்டேங்க, அது நம்ம மெமரி பார் விட்டுருங்க. 6 வகை டைப் இல்லை, இன்ஜினியரிங்கில் வந்து 6 வகை டைப் இருக்குது. இன்ஜினியரிங் சிவில் இருக்குது, மெக்கானிக் இருக்குது, ஐடிஐ அண்ட் வெக்கேஷ்னல் கோர்சஸ். வெக்கேஷ்னல் கோர்சஸ்னால் வந்து தொழில் பயிற்சி, நீங்கள் எப்படி ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு தொழில் எப்படி பண்ணணும், ஒரு தொழிலை வந்து எப்படி மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஐ அண்ட் வெக்கேஷ்னல் கோர்சஸ் இருக்குது. இது வந்து 6 to 2 இயர்ஸ் இருக்குது, 6 மந்த்லேருந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த 6 மந்த் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லை 1 இயர் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லை 2 இயர் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் ஓகேங்களா. மெடிக்கல் கோர்சஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்து நர்ஸு தாங்கிறாங்க, அது ஏன் தெரியல, நான் மெடிக்கலில் மட்டும் ரொம்ப நர்ஸுங்க அதிகமாக எடுக்கிறாங்க, நர்ஸுங்க எடுக்கிறான்ற இது பொண்ணுங்க அதிகமாக எடுக்கிறாங்க, லேடிஸ் அதிகமாக எடுக்கிறாங்க, பசங்க வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க. சரி, யார் படித்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இதில் வந்து சரியா மெடிக்கலில் நான் நல்லா பண்ண சொல்லலாம், ஒரு தொழில் அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாலே தெரியும், ஜெராக்ஸ் சென்டர் பாருங்கள், அதுக்கு என்ன அது ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து, ஒரு வயிற்றில் ஒரு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து, இல்லை உங்கள் கை உடஞ்சிருக்கு அதுக்கு ஒரு தனி செப்பரேட் ஸ்கேன் எடுக்கும், இந்த மாதிரி பகலில் ஸ்கேன்ஸ் இருக்குது. அது நர்சிங் இருக்குது, அப்புறம் வந்து மெடிக்கல் ரெக்கார்டு டெக்னீஷியன் இருக்குது, அப்புறம் வந்து ரேடியாலஜி அது மாதிரி எக்ஸட்ரா பல விதமான அந்த மாதிரி ஒரு 19 கோர்சஸ் வந்து இந்த டிப்ளமோ இன் மெடிக்கல் கோர்சஸில் வந்து ஒரு 19 விதமான டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா. அப்புறம் வந்து டிப்ளமோ இன் ஆர்கிடெக்ட் அண்ட் அசிஸ்டன்ட்ஷிப் ஓகேங்களா. இது வந்து ஆர்கிடெக்ட்னா வந்து உங்களுக்கு புரியாத யார் சொல்லலாம் தெரியுமாங்களா, ஆர்கிடெக்ட்னா வந்து இப்போ ஒரு டிசைன் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து கொத்தனாரே வந்து இந்த இடத்துல வீடு வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லுவார், இந்த இடத்துல வாசப்படி வந்துடுவாங்க, வாஸ்து பிரகாரம் எங்கள் பெட்ரூம் வந்துடுவாங்க, வாஸ்து படிக்க எங்கள் கிச்சன் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் வந்து ஆர்கிடெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அவர் வந்து தெளிவாக உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாரு, அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவாக தெரியும் என்னென்ன இடத்துல இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு ஆர்கிடெக்ட்னா அந்த மாதிரி அதாவது பிளான் டிசைன் பண்ணுறது. இப்போ இந்த ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோனை டிசைன் பண்ணணும், இப்போ ஒரு இப்போ கை கால் இருக்குது கை காலில் வந்து ஒரு ரோபோட் பண்ணணும் அதுக்கும் வந்து டிசைன் பண்ணணும், இந்த டேபிள் வந்து இருக்குன்னா அது ஒரு டேபிளாக வந்து டிசைன் பண்ணணும், எல்லாமே டிசைன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்தமாரி ஆர்கிடெக்ட் இந்தமாதிரி டிசைனர்ஸ்லாம் வருவாங்க, அந்தமாரி நிறைய இருக்கும். அப்புறமா வந்து டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா வந்து தகவல் தொழில்நுட்பத்தின் விரிவை உள்ளடக்கிய பரந்த அளவிலான படிப்பை மாணவருக்கு வழங்குதல். இது எப்படி சிம்பிளாக சொல்லணும், இது வந்து நான் சுத்த தமிழில் சொன்னேன், உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பத்தின் விரிவை, ஒரு தகவல் தொழில்நுட்பம் ஒரு இன்ஃபர்மேஷன், தகவலாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு வேலையோட ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் எப்படி ஒரு பெரிய வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க, அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறது அதுதான், வேறு எதுவுமே இல்லை ஓகேங்களா. இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு அந்த தகவலை வந்து நீங்கள் எப்படி வந்து பில்ட் பண்ணுவீங்க, எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு எப்படி கலெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இது படிப்பு இருக்குது.
இதெல்லாம் வந்து ஒரு இந்த டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 இயர் கோர்ஸ் இருக்கும். டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு 6 to 12 months, அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் படிப்பு இருக்கும். டிப்ளமோ இன் மெடிக்கல் கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு 2 வருஷம் படிப்பு இருக்குது. ஐடிஐ வெக்கேஷனல் கோர்சஸ் வந்து உங்களுக்கு 6 to 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து 3 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இல்லைப்பா எனக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ் வேணும் பாருங்க, ஆஃப்டர் நான் 10th முடிச்சோன்னே நான் சயின்ஸில் வந்து நான் ஒரு இது வேணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே வந்து டிப்ளமோ இன் சயின்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து வெறும் சயின்ஸ், அதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் உள்ளே போயிட்டு கற்றுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் நீங்கள் ஈஸியாக போய் கற்றுக்கலாம். ஒரு எந்த ஒரு லேபாக இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் லேபாக உங்களை வந்து அலோவ் பண்ணாங்கன்னா அதுக்கான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இல்லை சப்போஸ் அதுக்கான உங்கள்கிட்ட ஒரு இது இருந்துச்சு, சர்டிஃபிகேட் இருந்துச்சு, ஒரு பயோமேக்ஸ் குரூப்பு இல்லை பயாலஜி குரூப்பு இல்லை ஒரு சயின்ஸ் குரூப் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் அதிலலாம் ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணலாம். நிறைய கவர்மெண்ட்லாம் வந்து இந்தமாரி கூட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் வந்து 10th பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும், இல்லை 12th போய் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்தமாதிரி வந்து லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம், நீங்கள் ட்ரைனிங்ல வந்து நீங்கள் கரெக்டாக ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடியா இன் பில்டிங் மேனேஜ்மெண்ட். பில்டிங் மேனேஜ்னா ஐடியா தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த பாருங்க, ஐடியா வெக்கேஷன் கோர்ஸ் மாதிரி எதுவும் தொழில்நுட்பம் தான். இதுவும் வந்து பில்ட் பண்ணணும், அவ்வளோதான். பில்ட் பண்ணுன்னா என்ன சொன்னால் ஒரு கட்டணும் பில்டிங், அதாவது ஒரு வீடு கட்டுறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு டீம் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்கள் ஷாப்பை வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டெப் இங்கே ஒரு ஸ்டெப் இங்கே ஒரு ஸ்டெப்னு சொல்லிட்டு நீங்கள் பல விதமான மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பில்ட் பண்ணுறதா. பில்ட் பண்ணுறது உங்கள் பாடி பில்ட் பண்ணுறது, உங்களோட வீட்டு பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறது எல்லாருமே வந்து பில்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து எம்ஆர்ஐ டெக்னீஷியன் எம்ஆர்ஐ அந்த ஹாஸ்பிட்டல் இது பண்ணுவாங்க, இதில் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக இது பண்ணுவாங்க. வெப் டெவலப்பர், வெப் டெவலப்னா என்னென்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா வந்து இப்போ வெப்சைட்குள்ளே போகிறீங்க, எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா வந்து பல வெப்சைட்ஸ் வரும், அது அந்த ஒரு வெப்சைட்டுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனால் தோனியை பற்றி எல்லா விஷயமும் வரும். அந்த தோனியை பற்றி எவ்வளோ வெப்சைட் இருக்கும் அந்த வெப்பை வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து வெப் டெவலப்பர். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ரூபன் சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணிங்க, ரூபன் இப்போ வந்து அவன் வந்து அவன் பேர் வந்து டி ரூபனு, அவன் வந்து அப்பா அம்மா பேர் இது இல்லாமல் போகிறான், அவன் ஒரு கடறாமே வராது. ஏன்னா வந்து என்ன யாருக்குமே தெரியாது, அதை தெரியும், அதாவது நம்மளோட சொந்தக்காரர்களுக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர இந்த வெப் இதுக்கு தெரியாது. இதுவே நான் வெப் டெவலப்பராக இருந்தேன்னா என்னை பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் வெப்பில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இல்லை ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ், இல்லை ஒரு சாங்கோட டீட்டெயில்ஸ், இந்தமாதிரி எல்லாமே வெப் டெவலப்னா நான் வந்து இது பண்ணி வைக்கலாம். அதேமாதிரி வந்து ஆர்கிடெக்ட் அசிஸ்டன்ட், அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஆர்கிடெக்ட் இந்த டிசைனியர் அவங்க மாதிரி நீங்கள் போடலாம். டிசைன்ஸ்னால் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் இந்த மாதிரி வரும், டிசைனிங் பண்ணலாம், ட்ராயிங் பண்ணலாம், ட்ராயிங்கை வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் எடுத்துகிட்டு போகலாம், கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன எந்த துல்லியமாக உங்களுக்கு வரும் அந்தமாரி எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் சொல்லலாம். கரெக்டாக எல்லாம் ஓரளவுக்கு வந்து இந்த 10 நான் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு 9 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த 10 சொன்னால் பார்த்துக்கோங்க டைம் என்ன ஆகும்னு. இந்தமாதிரி ஒரு ஈஸியான ஒரு 10 ஸ்டடீஸ் இருக்குது, நீங்கள் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த 10 ஸ்டடீஸை வந்து நீங்கள் இது பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பேலன்ஸ் 10 நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் உங்களோட பசங்களுக்கு யாருக்கு வேணாலும் உள்ள சொந்தக்கார பசங்களுக்கு யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாகும். யாருமே பயம் இல்லாமல் படிப்பாங்க, தேவையில்லாமல் வந்து எக்ஸாம் வருது எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துலாம் படிக்க மாட்டாங்க. அது இந்த கொரோனா டைமில் சொல்லவே தேவையில்லை, எல்லோரும் பாதி பேர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறதே இப்போ பயமாக போயினுங்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஜாலியாக வந்து எக்ஸாம் எழுத சொல்லிட்டு ஜாலியாக வந்து இந்த மாதிரிலாம் படிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் ரொம்ப நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்னும் 10th 12th முடிச்சுட்டுல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து ஃபுல்லாக முடியல, அதே இப்போ நான் எழுதியிருக்கேன் பேலன்ஸ், நான் கண்டிப்பாக எழுதிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அது வரைக்கும் உங்களோடந்து விடைபெறுவது உங்கள் ரூபன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பைட்டனை வந்து அந்த ரவுண்டு பட்டன் ஒரு டைங்கு அடிச்சுட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணிவிட்டு பார்ப்போம். பாய் பாய்.